ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பீஸ், அதாவது ப்ளவுஸ்லேயே வந்து முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் தான். இப்போ பேக்கில் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன், அல்லது ஸ்லீவில் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் அப்படின்னா கூட கஸ்டமர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் ப்ளவுஸில் ஏதாவது முன்பக்கம் அந்த கப் ஷேப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கிட்டுருக்கு, இல்லை அவங்கள மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வேர் பண்ணும்போது அந்த கப் ஷேப் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும், சரிங்களா? இன்றைக்கி மூணு சிஸ்டர் வந்து ஃப்ரண்ட் பீஸ் பற்றி டவுட் கேட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான பதிலையும் நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சுகன்யா தேவி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, முன்பக்கம் கிராஸ் வைக்கும் இடம் கீழே, அதாவது அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, கப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரவுண்டாக வரல, ஷேப்பாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், சங்கீதா மகாராஜன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, வணக்கம் சகோதரி, முன்பக்கம் கஸ்டமருக்கு தைக்கும் போது தூக்கி கொண்டு வருகிறது, அளவு ப்ளவுஸ் வைத்து தான் கட்டிங் செய்தாலும் தூக்கி கொண்டு வருகிறது, தயவு செய்து விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, அவங்களுக்காக நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். அதாவது முன்பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது சில பேர் வந்து முன்பக்கம் வந்து இடுப்பு மட்டும் தூக்கிட்டு இருக்கும்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியே வந்து மொத்தத்தில் வந்து மேலே ஏறி இருக்குது அப்படிலாம் தூக்குது அப்படிம்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புகள் தூக்குது, ஷோல்டர் தூக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த வேலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் வந்து ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருந்தேன், முன்பக்கம் வந்து எது தூக்குது கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து கப் சைஸ் வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? இது வந்து செகண்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து, டாட்டு பிடிக்க எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விடணுமா? டாட்டு பிடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் தையல் விடணுமா, இல்லைனா நம்ம கட்டிங் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஸ்டிச்சிங் போயிடுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ், இந்த மூணுக்குமே வந்து இன்றைக்கி ஃப்ரண்ட் பீஸை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வரைஞ்சி இனிமேல் வந்து அதை பற்றின டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் சரியாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பேக் பீஸ் தான். நீங்கள் பேக் பீஸ் கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாகவே கட் பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன், தேவையான செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், இனி வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணலாம். இதை மார்க் பண்ணுறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாத் இருக்காது, அதனால இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்னா கழுத்து வந்து இந்த ஓப்பன் பகுதியில் வர மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மார்க் பண்ண போறோம். இதை வந்து அப்படியே மேல நீட்டி விட்டுக்கிறேன். பின்பகுதியில இருந்து முன்பகுதிக்கு இந்த கழுத்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பின்பகுதி கழுத்து கொஞ்சம் இறக்கமா வைப்போம், ஆனா முன்பகுதி கழுத்து வந்து கொஞ்சம் ஏத்திதான் வைப்போம், சரிங்களா? அதனால கழுத்து மட்டும் நீங்க அதே அளவு வைக்க கூடாது, சும்மா லைன் வந்து ரஃபா போட்டு விட்டுருக்கேன். இப்ப ஷோல்டர், அதுக்கப்புறமா ஆம்ஹோல், இங்க ஸ்டிச்சிங் கரெக்டா உங்களுக்கு எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறமா இந்த லைன் அப்படியே நீட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுல இருந்து இந்த அளவு பேக் பீஸ் அளவு இங்க இருக்குது, சரியா? இதுல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்க டாட் பிடிப்போம் பாத்தீங்களா, அதுக்காக. இங்க டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த துணியோட அளவு, அதாவது இந்த ஆம்போல அளவு வந்து என்ன ஆகிரும், பேக் பீஸை விட குறைஞ்சிரும், சரிங்களா? இப்படி குறையும், ஆம்போல் மட்டும்தான் குறையும். ஏன்னா நம்ம கீழெல்லாம் வந்து பிடிக்கும்போது என்ன பண்ணுவோம், லேசாக தான் பிடிப்போம். ஆனால் மேலே பிடிக்கும்போது தான் தின்னமா ஒரு கால் இஞ்சு அளவுக்குலாம் பிடிப்போம். அப்படி பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்ன பண்ணணும், ஒரு அரை இஞ்சு வந்து துணி வந்து விட்டுடணும். விட்டுட்டு இதை வந்து இப்படி கிராஸாக, சரியா? இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போட்டு விட்டுடணும். மேலே மட்டும்தான் விடணும், கீழே நமக்கு தேவை இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே வந்து எடுத்துடலாம். இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறேன், அடுத்து இங்கே ஃபுல்லாக மார்க் பண்ணலை, கொஞ்சம் தூரத்துக்கு மார்க் பண்ணி விட்டுருக்குறேன். ஷோல்டர் ஆம்போலில் இந்த அளவு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது கழுத்தோட இறக்கம், சரிங்களா? கழுத்தோட இறக்கம் வந்து
எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வி பட்டி, இது வந்து கொக்கி பட்டி. எப்போதுமே ஹூக் பட்டியில தான் அளவு எடுக்கணும். இப்போ ஷோல்டர்ல இருந்து வச்சு பார்க்கலாம். ஷோல்டர்ல இருந்து கழுத்து இறக்க எங்க முடியுது அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த பிளவுஸ் அதுக்கு மெயினா நீங்க சரியா போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு டேப் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்து இறக்கம் பாருங்க, இங்க இருக்குது. இதுக்கு நேரா எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 6 இன்ச் வந்து கரெக்டா வருது. சரியா 6 இன்ச் கரெக்டா வருது. இந்த 6 இன்ச நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சு இங்க ஒரு லைன், இந்த லைன் அப்படியே மேல வரைக்கும் டிராயிங் பண்ணிக்கலாம். கழுத்தோட வளைவுக்காக இந்த கார்னர்ல இருந்து 1/2 இன்ச் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம அப்படியே வளைச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், கழுத்து முடிஞ்சு போச்சு. ஓகே, மார்க் பண்ணிட்டோம், சரியா இருக்குதான்னு செக் பண்ணணும்ல. இப்ப நம்ம அதே மாதிரியே கொக்கி பெட்டி பீஸ் எடுத்து இது மேல வந்து வச்சு பார்க்கணும். இந்த தையல் பிடிக்கிறதுக்காக இந்த 1/2 இன்ச் இப்படியே லைட்டா வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்லதான் வைக்கணும், கீழே உள்ள கோடுலதான் வைக்கணும். ஏன்னா நம்ம தையல் பிடிச்சோம் அப்படின்னா இந்த பகுதி போயிடும். இதை வந்து நம்ம டிராயிங் பண்ண லைன் வழியே அப்படியே வந்து வச்சு பாருங்க, கரெக்டா வந்து முடியுது. ஓகேவா, இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும். இப்ப இதுக்கப்புறமா கப் சைஸ் நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இன்னொரு டவுட் இருக்கும். வீ பட்டி கொக்கி பட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம தையலுக்கு விடணுமா அப்படிங்கறது டவுட் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து விட்டாலும் விடலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இங்க வந்து நம்ம என்னதான் இங்க ஒரு மார்க்கிங் தையல் இந்த இடத்துலதான் நமக்கு வரும் அப்படிங்கறது மார்க்கிங் போட்டாலும், நம்ம என்ன பண்ணுவோம், சைடு மார்க் பண்ணும்போது இந்த அளவை கண்டிப்பா வந்து அகைன் திருப்பி வந்து மார்க் பண்ணிட்டு தான் சைடு பிடிப்போம். அப்படிதான் இந்த ஆம்போல் அளவா இருக்கட்டும், செஸ்ட் அளவா இருக்கட்டும், திருப்பி மார்க் பண்ணிட்டு தான் பிடிப்போம். சரிங்களா, அதனால நமக்கு நீங்க இந்த இடத்துக்கு தையல் விட்டாலும் விடலனாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ண போறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சில பிளவுஸில் விட்டு மார்க் பண்ணுவேன், சில பிளவுஸில் விடாமல் மார்க் பண்ணுவேன். ரெண்டுமே ஆன்சர் வந்து ஒன்றா தான் வரப்போகுது. சரிங்களா, அதனால் அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அவ்வளோதான், இப்போ விட்டாச்சா. இதுக்கப்புறமா கப் சைஸ் மார்க் பண்ணலாம். இப்போ கப் சைஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணாலும் சரி, இல்லை டேப் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க ஷோல்டர் இருக்குல்ல, இந்த தையல்ல இருந்தா வைக்கணும். சரிங்களா, கீழே உள்ள தையல்ல இருந்து, கீழே உள்ள மார்க்கிங்ல இருந்தா வைக்கணும். இப்படியே வச்சுட்டு இந்த சென்டர் டாட் இருக்கு பாத்தீங்களா, பெரிய டாட், ஸோ அதை வந்து எவ்வளவு இருக்குதோ அதை வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த தையல் எங்க முடியுதோ அதுல ஒரு மார்க், அதுக்கு கீழே நம்ம தையல் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். சரியா, அவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேப் வச்சு ஆந்து பாக்கலாம், எவ்வளவு வருது அப்படிங்கறத ஆந்து பாக்கலாம். கப் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 9.5 அந்த மாதிரி வருது. கீழே இங்க பாத்தீங்கன்னா ஒரு 11.5 அந்த மாதிரி வருது. எஸ், நமக்கும் அதே அளவுதான் இங்க வருது. பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு நம்ம அளவு பிளவுஸ் வச்சாலும் டேப் வச்சு எடுத்தாலும் அதே அளவு தான் வரப்போகுது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு டவுட் வராம இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு தேவையான கப் சைஸ். சரிங்களா, இதுல தான் நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் எடுக்க போறோம். கழுத்து முடிது பாருங்க, இந்த கழுத்து முடிகிற இடத்துல இருந்து இந்த பட்டி வரைக்கும் அளவு எடுத்துக்கலாம். 3.5 வருது, 3.5 கூட நீங்க 1.5 இன்ச் வந்து கூட்டிக்கணும். எதுக்காக அப்படின்னா, இங்க கழுத்து பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தேவை, இங்க டாட்டு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தேவை, இங்க பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவை. அப்போ மொத்தம் 1.5 இன்ச் இந்த தையல் கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா இந்த சைடுல இருக்கிற அளவு கூடவே அப்படிதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4.5 அந்த மாதிரி வருது. இது கூடவும் நீங்க 1 இன்ச் சேர்த்துக்கணும். சரிங்களா, இது கூட ஒரு 1.5, இது கூட ஒரு 1 இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியா வரும். இப்போ இந்த கழுத்துல இருந்து அளந்துக்கலாம், 3.5 பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5, அப்போ 4.5 இன்ச் நமக்கு வரும்.
இந்த பக்கம் இருக்கிற அளவுல இருந்து 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதில் 4.5 இருந்துச்சு, அப்போ நம்ம 5.5 மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா, மார்க் போட்டாச்சு. அப்புறமா அந்த நாட் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2.5 இன்ச்சில் இருக்குது சரிங்களா, இங்கேருந்து 2.5 இன்ச்சில் இருக்குது. இந்த இடத்துல வைங்க, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து 2.5 இப்படியே கிராஸாக தான் வைக்கணும். 2.5 இதுக்கப்புறமா இந்த டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1 இன்ச் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, அவ்வளோதான். இப்படி போட்டாச்சா. இதுக்கப்புறமா இந்த டாட்டை வந்து கரெக்டாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டை வந்து கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரியே நமக்கு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறமா உள்வளைவு பார்க்கலாம். உள்வளைவு எப்படி போடணுங்கிறத பாருங்க. இப்போ இங்க இருந்து 1 இன்ச் வந்து கீழே இறங்கிக்கோங்க. ஓகேங்களா, இறங்கிட்டு இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல இருந்து அப்படியே லேசா 1/2 இன்ச் வந்து உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அப்படியே வந்து டிராயிங் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். உள்வளைவு ரெடி சரிங்களா. உள்வளைவு போடும்போது ஷோல்டர்ல இருந்து குறைச்சிடக்கூடாது சரியா. இப்ப நம்ம வெட்டிடலாம். இதுல ஒரு துணி மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணிக்கலாம். ஹைட் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. அதே 2.5 இன்ச் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அதாவது இந்த 2.5 இன்ச் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்டே வந்து டாட் குடிச்சிட்டோம். இங்க இருந்து நம்ம குடிச்சோம்ல, அதே லைன்ல தான் அங்க வந்திருக்கு பாருங்க. இது நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த டாட்டு, இந்த டாட்டோட லென்த் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2.5 இன்ச் இருக்குது. இதில் சென்டர் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு நீட்டி விட்டுக்கலாம். 2.5 இன்ச் வைக்கும்போது நம்ம வெளியில் உள்ள லைன் அளவுக்கு வைக்கக்கூடாது, நமக்கு தையலுக்கு அது போயிடும். உள்ள உள்ள லைனுக்கு தான் 2.5 இன்ச்சு குறிச்சிருக்கிறேன். அடுத்ததான் இந்த ஆங்கோல் டாட்டு. ஆங்கோல் டாட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குது அப்படிங்கறத பாத்திரலாம். 1 1/4 அந்த மாதிரி ஹைட்ல இருக்குது. லென்த் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வருது. இங்க ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம்ல, அதை வந்து அப்படியே விட்டுருங்க. 4.5 பிளஸ் இங்க வந்து எவ்வளவு லென்த் இருந்துச்சோ அந்த லென்த், 3.5 இருந்துச்சு அந்த லென்த் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதாங்க. இத வந்து இப்படியே இது மேல போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா இதுல வந்து அப்படியே வந்து அச்சு பதிஞ்சிரும். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட் பீஸில் சின்ன சின்ன இந்த மாதிரி நுணுக்கங்கள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்மளாலையும் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி தைக்க முடியும். இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஃப்ரண்ட் பீஸில் வராது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரி மாடலில் பார்க்கலாம். பாய் பாய்.